அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க நம்ம. வள்ளலார் வந்து மருதூரில் பிறந்திருக்கிறாருங்க. அவங்க அப்பா அம்மா எடுத்து எல்லாமே சிதம்பரம் கோயிலுக்கு குழந்தையை கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு சின்ன ஒரு வயசு குழந்தை. அப்போ அந்த சிதம்பர ரகசியங்கிற இடத்துல வழிபட்டு இருக்கும்போது குழந்தை தன்னை எறியாமல் சிரிக்குது. அதை சிரிக்கிறதை பார்த்து ரொம்ப அதிசயப்படுறாரு. எத்தனையோ குழந்தைகள் வந்து அந்த அர்ச்சகர் பார்த்துருக்கிறாரு, நான் தெய்வீக இந்த மாதிரி ஒரு சிரித்து தெய்வத்தை அந்த இறைவனை பார்த்து சிரித்த குழந்தை அவர் பார்க்கல. வாய்விட்டு சிரிச்சுட்டே இருக்கிறார், அந்த சிரிப்பு ஓயவே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு இவர் வந்து ஒரு தெய்வ குழந்தைமா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படி இருக்கும்போது அப்படி இருந்து அவர் வளர்கிறாரு. வளர்ந்தோடனே சபாபதி கிட்ட அவர் படிக்கிறார் திண்ணை பள்ளிக்கூடத்தில். சரி தங்கிட்ட படிக்கிறத விட தன்னுடைய தோழர்கிட்ட படிக்கட்டும் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரை கூப்பிட்டு இனிமேல் வந்து ராமலிங்கத்துக்கு நீ பாடம் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சேர்த்து வைக்கிறாரு. சரினா அவர் அப்போல்லாம் வந்து போர்டில் எழுதுறதில்ல, மண்ணில் தான் எழுதணும். இப்படி பின்னால் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் எழுதும்போது பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அவர் போயிட்டார். ஏன்னா ஆளக்காணமே சொல்லிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பார்க்குறாரு. அடுத்த நாள் பாடம் நடத்துகிறத இவர் இந்த பக்கம் திரும்பி பாடம் நடத்தும்போது அவர் எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. இப்படியே ஒரு வாரம் பூரா பார்க்குறாரு. சரி ராமலிங்கம் எங்கே தான் போகிறோம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பின்னாலேயே போகிறாரு. பின்னால் போனால் அவர் முருகனுடைய சன்னிதானத்தில் ஒரு மனதுடன் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், நின்னது புகழ் பாட வேண்டும், மறுபு பின் ஆசை மறக்க வேண்டும் அப்படின்னு பாடுறார். அதை கேட்டவுடனே ஏழு வயசு பையன் மறுபு பெண்ணாசை மறக்க வேண்டும் சொல்கிறான்னு சொன்னால் இவன் வந்து ஒரு ஞான குழந்தையாக தான் இருக்கணும், ராமலிங்கத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு இது தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபாபதியிட்ட கூட்டிகிட்டு போகிறார். சபாபதி உன் தம்பிக்கு நீயே பாடம் சொல்லி கொடுத்துக்கோ, அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறார். சரி இவரை வந்து இவர் பேச்சு கேட்காமல் நடந்துக்கிறாரு, அதனால தான் இப்படி நாசுக்கு கொண்டு வர்றாருன்னு சொல்லிட்டு அவரை கண்டிக்கிறாரு, திட்டாரு இவனுக்கு. அப்போ வந்து அவங்க அண்ணியார் வந்து தடுக்கிறாங்க, ஐயோ குழந்தைய திட்டாதீங்க அப்படின்னு, நீ அவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க. அவங்க பேசாமல் இருந்துக்கிறாங்க. அவனுக்கு சாப்பாடு போடாத, வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வெளியனுப்பிடுறாரு. அதுக்கு பின்னாடி சிதம்பரம் போகிறாரு. சிதம்பரம் போயிட்டு இரவு திரும்பி வரார். வந்தனவர் பசி, சரியான பசி, கதவை அடைச்சிருக்கு. அந்த காலத்துலாம் தூங்கிட்டு கூட எழுப்புறது பாவம் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் திண்ணிலே படுத்துக்கிறார், பசியோடு படுத்துக்கிறார். கொஞ்ச நேரத்தில் கதவை திறந்து அவங்க அண்ணி வராங்க. வந்தவுடனே ராமலிங்கான்னு எழுப்புறாங்க. எழுப்புன உடனே ஏப்பா பசியோடு படுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு தேவாமிர்தமாக இருக்குது, சாப்பிட்டு அவர் படுத்து தூங்கிறார். அண்ணி ஏமா இந்நேரத்தை எழுந்திரிச்சு வந்தீங்க வேண்டாம் அப்படின்னு, இல்லை பரவாயில்லப்பா நீ பசி விட்ருக்குறேன் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க தூங்கிடுறாங்க. அவர் அம்மா மறைஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. இவங்க காலையில் நேரத்தில் இவர் படு தூங்கிறாரு. விடிய காலம் அந்த அவங்க அண்ணி என்ன பண்ணுறாங்க, எழுந்திரிச்சு வந்து வாசை கூட்டி வீட்டில் எல்லாம் சாணம்லாம் தெளித்து கோலம் போடுறதுக்கு வெளியே வர்றாங்க. ராமலிங்கம் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ பையன் பசியோட படுத்துருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு வாசலாம் கோலம் போட்டு ராமலிங்கம் எழுப்புறாரு. எழுப்பி அப்பா பசியோடு போய் எழுந்திரிச்சு வாப்பா உள்ளே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு அப்பா சாப்பிட்லையா பசியோடு இருக்கையே வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் சாப்பிட்டுட்டா நீ நான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டியா அப்படிங்கப்பா, வாயில் அந்த வாயில் அந்த சாப்பாடு இருக்குது, கீழெல்லாம் அந்த சாப்பாடு சிந்திருக்கு. நான் தெரிலையப்பா, நான் வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கலையே, நான் எந்திரிச்சே வரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அண்ணி நீங்கள் தான் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு பின்னால் தெரிஞ்சுக்கிறாரு. சரி அம்பாலே வந்து நமக்கு வந்து உணவு ஊட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. சரி இப்படி இருக்கும்போது அவர் சபாபதி போய் சொற்பொழிவு நடத்துவார். சொற்பொழிவு நடத்தும்போது அந்த சொற்பொழிவத்தில் ஒரு வருமானம் வரும், அந்த வருமானத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க.
இவர் வாத்தியார் தொழில் செய்கிறாரு, ஆசிரியர் தொழில் செய்கிறாரு, அதில் வருமானம், இது ஒரு வருமானம் இருக்குது. இப்படி பேசிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு நாள் சபாபதிக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லைன்னா அவருக்கு அவங்க தெரிவிக்கிறாங்க, இப்படி நான் வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. சாபி என்ன வர முடியல, சபாபதி வர முடியலையே என்ன பண்ணுறதும்போது, சரி தம்பி நீங்கள் அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ தான் போயிட்டு வாப்பா பேசிட்டு வா. ஆனால் தம்பி என்ன பேச போகிறான் அப்படின்னு அவருக்கு ஒரு ரொம்ப ஐயப்பாடு. சரி இருந்தாலும் அனுப்பி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. அவர் வந்து பேசுகிறார், அந்த சொற்பொழிவு கேட்டுட்டு அவங்க எல்லோரும் அசந்து போயிடுறாங்க. சபாபதி கூட இப்படி பேசலையே, இவர் ராமலிங்கம் இவ்வளோ அருமையாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த மகிழ்ச்சியில் அவருக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க. அந்த தொகை என்ன பண்ணுறாரு, தலையை சுற்றி தூக்கி வச்சுட்டு வந்துடுறாரு. அவர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு அவர் பின்னாலேயே வர்றார். அவர் இந்த மாதிரி ராமலிங்கத்துக்கு பணம் கொடுத்தோம், சொற்பொழிவு நல்லா இருந்தது, பணம் கொடுத்தோம், தலையை சுற்றி தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டான், அதனால் உங்ககிட்ட கொடுக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி டெய்லி இனிமேல் ராமலிங்கத்தையே வர சொல்லுங்கள், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்றாங்க. சபாபதி சரிப்பா நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற. டெய்லி சொற்பொழிவு நடக்குது. சொற்பொழிவு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் அதிகமாக கூட்டம் கூடுது. இவருடைய ராமலிங்கனுடைய சொற்பொழிவு சிறப்பாக இருக்கிறத பற்றி அப்படியே வந்து சொல்கிறாங்க. இப்படி டெய்லி இப்போது சிறப்பாக சொற்பொழிவு நடக்கிறத பார்த்து ஒரு நாள் நாம் போய் சபாபதி நினைக்கிறாரு, ராமலிங்கனுடைய பேச்சை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கனுடைய பேச்சை கேட்குறதுக்கு ஓரத்தில் உண்டிப்பாக கேட்குறாரு. அவருடைய பேச்சை கேட்டு மெய்மறந்து போயிடுறாரு. இப்படி நடந்துருக்கிற காலம், இவர் வளர்ந்து சபையை நல்லா பெரியராக வளர்ந்து சொற்பொழிவு நடந்துட்டுருக்குது. அப்போ அன்பர்களெல்லாம் வெளியூர்லேருந்து வந்துட்டுருப்பாங்க. அப்படி வெளியூர்லேருந்து வரும்போது ஒரு அன்பர் வராரு. அப்போது ஒரு சர்ப்பம் வந்து அவருடைய குறுக்க வந்து நின்றுடுது. அந்த சர்ப்பம் வந்தோடனே இவருக்கு என்ன சொல்கிறாரு, ராமலிங்கத்தின் மீன் ஆணை நீ அப்படியே இருக்கணும் அப்படின்றார். அது படம் எடுத்தது அப்படியே இருக்கு, அப்படியே இருந்துருச்சு. இவர் திரும்பி போயிட்டார், அவர் அதை கடந்து போயிட்டார். கடந்து போய் சொற்பொழிவு நடக்குது. சொற்பொழிவு முடிஞ்ச உடனே திருமணம், அடுத்த நாள் காலையில் தான் அவர் திரும்பணும். சரி காலையில் திரும்பும்போது ராமலிங்கம் சொல்கிறாரு, அப்பா ஒரு ஜீவனுக்கு பசியோட பட்னி போட்டுட்டியே அப்படிங்கிறார். சாமி நான் எந்த ஒரு ஜீவனுக்கு பட்னி போடல சாமி, நான் அந்த மாதிரி எந்த ஜீவனுக்கு நான் பட்னி போடலையே, நான் எல்லாருக்கும் சாப்பாடு வீட்டிலலாம் சாப்பாடு போட்டு நானும் சாப்பிட்டு தானே வரேன் அப்படிங்கிறார். இல்லை நீ ஒரு ஜீவனுக்கு சப்பா பட்னி போட்ட நல்லா ஓசி பாருங்கிறார். அவர் இல்லைங்க ஐயாங்க, வரும்போது சர்பத்துக்கு நீ பட்னி போட்டுட்டியப்பா அப்படிங்கிறார். ஆமாம் சாமி உங்கள் பேரில் சொன்னேன், ராமலிங்கத்தின் மேல் ஆணை நீ அப்படியே இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அது அப்படியே இருக்குதுப்பா, நீ போய் மறுபடியும் அதுக்கு வந்து அது பாவம் நீ போய் விளக்கு அதுக்கு வந்து சொல்லி மறுபடியும் அதுக்கு அந்த விடுவிச்சுட்டு வா அப்படிங்கிறார். அப்போ தான் நான் வருது, ஆமாம் ராமலிங்கத்துக்கு இது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வர்ற வழியில் அந்த இது அப்படியே தான் இருக்குது, படம் எடுத்தாமல் அதே இடத்துல இருக்குது. அப்புறம் சொல்கிறார், ராமலிங்கம் ஆணை நீ எப்பயும் போல நீ போகலாம் அப்படின்னு சொன்னால் அது போயிடுது. இப்படி இருக்கிற காலத்தில் ராமலிங்கர் வந்து சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்கிறாரு. அவருடைய காலம், அவர் வந்து அவருடைய உடல் வந்து பிரணவ தேகமாக மாறுது. சொற்பொழிவில் போய் இன்றைக்கும் நீங்கள் அந்த சொற்பொழிவு இதுக்கு போனீங்கன்னு சொன்னால், இந்த வடலூர் போனீங்கன்னு சொன்னால், அந்த கண்காட்சியில் அவர் சொற்பொழிவில் ஒரு ஆடு வந்து கேட்டுட்டுருக்கும். அந்தளவுக்கு ஒரு உயிர்மை நேயவாதி. பயிர்கள் வாடும் போதெல்லாம் நான் வாடினேனே அப்படின்னு சொல்லி அவர் வாடியிருக்காருன்னா, அவர் மனித நேயத்தையும் தாண்டி உயிர்மை நேயவாதி. அப்போ ஜனங்கள்லாம் வந்து அழுகிறாங்க, ஐயா பயிர்கள்லாம் வாடுது அப்படின்னு சொன்னால், சரி ஒரு சொம்பு தண்ணி எடுத்து காலில் ஊற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊற்றின பிறகு அவருக்கு அங்கே மழை நல்லா பெய்யுது அந்த இடத்துல. அப்புறம் பயிர்களெல்லாம் நல்லா செழிப்பாக வருது. அப்புறம் மேட்டுக்குப்பத்துக்கு போகிற வழி, ஞானசபையிலேருந்து மேலே போனீங்கன்னா மேட்டுக்குப்பம் இருக்கும், அங்கே தான் சித்தி வளாகம் இருக்குது. அந்த அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு கோடு கிழிக்கிறார், அதுலேருந்து தண்ணீர் இன்றைக்கும் வத்தாமல் ஓடிட்டுருக்கு. அந்த தண்ணி அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற பயிர்களெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமாக இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் அதை போய் பார்க்கலாம், வடலூர் போய் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் சித்தி வளாகத்தில் அவர் வந்து 1974 நினைக்கிறாங்க
அப்போ அவர் வந்து ஒளி உடம்போட அவர் மறைகிறார், டிஸ்அப்பியரன்ஸ் ஆகிறார். அவர் சொல்கிறார், இந்த நான் வந்து மூணு பூட்டிக்குங்க, நான் வந்து உள்ளே போய் நான் வந்து இறைவனோட கலக்க போகிறேன், அருட்பெருஞ்சோதி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவர் மறைகிறாரு, டிஸ்அப்பியரன்ஸ் ஆகிறார். இப்போ இதை வந்து சேலம் குப்புசாமையா அப்படிங்கிறவர் இதை பற்றி நிறைய வள்ளலார் வள்ளலாரை பற்றி நிறைய பேச நல்லா பேசுவார். நல்ல வள்ளலாருடைய தீவிர பக்தர் அவர். அவர் ஒரு நாள் சித்தி வளாகத்தில் பேசணும், சித்தி வளாகத்துலேயும் பேசுவார், வடலூர்லேயும் பேசுவார், அந்த நாளசபையிலும் பேசுவார். அவர் ஒரு நாள் அன்றைக்கி நாளசபையில் பேச வேண்டிய நேரம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பேசணும். ஆனால் அவர் பகல் நேரம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு சாயந்தர நேரம் ஒரு 3-4 மணி சுமார் அப்படியே அந்த நாளசபையை சுற்றிட்டு அப்படியே வெளியெல்லாம் கொஞ்சம் நின்றுட்டுருக்கிறார். நின்றுட்டு இருக்கும்போது ஒரு காரில் ஒரு மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு கார்லேருந்து ஒரு குடும்பம் வருது. அதில் 2 பேர் டாக்டர் இறங்குறாங்க, நல்ல பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, தோற்றத்தில் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டே வரும்போது குப்புசாமியை அவர் கண்ணுக்கு படுறாங்க. குப்புசாமியை பார்த்து பேசுகிறாங்க, ஐயா இந்த வடலூரனுடைய மகிமை என்ன, அதில் கொஞ்சம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சுற்றி காமிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அவரை கூட்டிகிட்டு போய் எல்லாம் கண்காட்சியெல்லாம் பார்க்குறாரு. அவருடைய அணையா அடுப்பு சாப்பாடு போட்ட இடம் இதெல்லாம் சுற்றி காமிக்கிறாரு. சுற்றி காமிச்சிட்டு ஞானசபையும் சுற்றி காமிக்கிறார். அவருடைய பெருமைகள்லாம் பேசிட்டு வர்றார், பேசிட்டு வர்றாரு. ஆனால் அவங்க முகத்தில் வந்து ஏதோ ஒரு வருத்தம் தென்படுது, ஒரு விரக்தியான மனம் முகத்தில் தென்படுது. அப்போ அவர் கேட்குறாரு, நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு விவரித்து சொல்லிட்டே வரேன், ஆனால் உங்கள் மனசில் வந்து ஒரு விரக்தி தென்படுதாம்மா, வருத்தம் தென்படுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்போ சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து ஒரு மகப்பேறு டாக்டர், 2 பேருமே டாக்டர். அவங்க அந்த அம்மா வந்து ஒரு மகப்பேறு டாக்டர், எல்லாருக்கும் பிரசவம் பார்த்து நான் குழந்தை பாக்கியம் பெறுறதை பார்த்து சந்தோஷப்படுவேன், ஆனால் எனக்கு 10 வருஷமாக என்ன எனக்கு குழந்தை இல்லை, அந்த வருத்தம் இருக்குதுங்கய்யா. எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், ஆனால் குழந்தை பேர் இல்லை, அதனால் இந்த கோயிலுக்கு கேள்விப்பட்டு சரி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய வருத்தத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறார், சரி அவங்க இவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஒன்று செய்ய முடியுமான்னு கேட்குறாரு, சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார். நீங்கள் மாதம் மாதம் பூச நட்சத்திரம் வரும், தைப்பூசம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒன்று, ஆனால் பூச நட்சத்திரம் வரும், அந்த மாத பூச நட்சத்திரத்துக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. ஐயா நான் ஒரு மகப்பெரு டாக்டரு, 24 மணி நேரம் நான் வந்து அங்கே இருக்கணும், ரெண்டாவது நான் இருக்கிற தூரமும் மகாராஷ்டிரில் இருக்கிறேன், அங்கிருந்து மாதம் மாதம் வர்றதுங்கிறது அது என்னால் முடியாத காரியம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மாதம் ஒரு முறை பூச நட்சத்திரம் அன்னைக்கு தீபம் ஏற்றி அன்றைக்கி ஒரு 20 பேருக்கோ ஒரு 50 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 20 பேருக்கோ ஒரு 30 பேருக்கோ 50 பேருக்கோ நீங்கள் சாப்பாடு போட முடியுமான்னு கேட்குறாங்க. ஐயா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை மாதம் தவறாமல் நீங்கள் பூச அன்னைக்கு மாதம் பூச அன்னைக்கு, ஏன்னா நீங்கள் இங்கே வர முடியாதுன்னு சொல்கிறீங்க, மாதம் பூச அன்னைக்கு நீங்கள் ஒரு உங்களால் முடிஞ்ச எத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் அன்னதான், ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த சாப்பாடு போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அன்னதானம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போன பிறகு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் அந்த அம்மா பேசுகிறாங்க. அந்த அம்மா விசாரிக்கிறாரு, அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறா. ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு யோசிக்கிறாரு, ஏன்னா 1.5 வருஷம் ஆகிடுச்சு எந்த பதிலும் வரலையே, நம்ம வள்ளலார்கிட்ட நம்மளும் கேண்டிருக்கிறோமே ஐயா அவங்களுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வள்ளலார்கிட்ட வேண்டியிருக்கிறோம், ஆனால் எந்த பதிலுமே வரலையேன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஃபோன் வருது. அவர் ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ சொல்கிறாங்க, ஐயா வந்து நான் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி மாதம் மாதம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன், அது தவறாமல் செஞ்சுருக்கோம் தீபம் ஏற்றி, அதனால் இந்த இப்போ நான் 9 மாதம் நிறை கர்ப்பிணியாக இருக்கிறேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கேட்டுட்டு அந்த சொற்பொழிவில் பேசியிருக்கிறார், இந்த மாதிரி ஐயா கிட்ட வேண்டி தான் இது நடந்தது,
ஐயாக்கிட்ட நானும் வேண்டிக்கிட்டேன். அது அவர் மட்டும் வேண்டணும் இல்லை, ஐயா இவங்க இந்த மாதிரி கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வள்ளல் பிறந்தகையா அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றி வைக்கிறாரு. யாருமே அவரை நம்பிக்கை முழு மனதோட சிரத்தையோட நம்பிக்கை முழு நம்பிக்கையோட அவர்கிட்ட எது வேண்டிட்டாலும் அது நடக்கும், ஆனால் அந்தளவுக்கு தூய்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு அவர் அன்றைக்கி பேசுனதை நான் கேட்டேன். ஐயா வள்ளலாருடைய அணையா அடுப்பு, அவருடைய அடுப்பு இன்றைக்குமே நீங்கள் போய் வள்ளலூரில் போய் பார்த்தா பார்க்கலாம். அந்த வள்ளலாரிய அடுப்பில் இருந்து தான் அந்த நெருப்பு எடுத்து தான் அந்த மற்ற அடுப்பில் வந்து அந்த இதை வச்சு சூடாக்கி போட்டுட்ருக்காங்க. இன்றைக்குமே அந்த அடுப்பு அணையா அடுப்பாக தான் இருக்குது. அந்த அதில் இன்றைக்கி அடுப்பெருஞ்சோதியாக அந்த சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவருடைய கண்காட்சியும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதில் போனீங்கன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுல அப்படியே ஒரு அவர் சின்ன சின்ன உருவ பொம்மைகளாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கொல்லாமை அப்படிங்கிற உயிர் கொல்லாமை ஜீவகாரண்யம் அதை பற்றிலாம் நிறையா அங்கே பேசியிருப்பார். அவருடைய பேச்சில் ஒரு ஆடு வந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருக்கும். அப்போ அவர் ஒரு உயிர்மை நேயவாதி. அப்போ அந்த ஆடுகளுக்கு கூட அவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னா அந்த உயிர்களை எல்லா உயிர்களும் வந்து ஒரு மகான்களுடைய பேச்சுக்கு கேட்குது அப்படின்னு சொன்னால் அந்த உயிரையும் அவர் நேசிக்கிறார். உயிர்மை நேயவாதி வள்ளலார். அவர் கருணை வடிவமானவர், உயிர்மை நேயவாதி. அவர் இந்த பிறந்தநாளில் அவரை பற்றி பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு தமிழரும் வள்ளலாருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடணும். அரசாங்கம் அதை ரொம்ப சிறப்பான ஒரு இதாக கொண்டாடணும். வள்ளலார் வந்து உலகத்திலேயே தலை சிறந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட நாலு பரிமாணத்தை தான் கண்டுபிடிச்சார். ஆனால் யூதர்கள் தான் ரொம்ப அறிவாளிகள்னு சொல்லுவாங்க. அவர்களை காட்டிலும் நுண் அறிவாளர்கள் தமிழர்கள். ஆனால் ஐயா வந்து அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஐயா அவர்கள் 16 பரிமாணங்களை கண்டுபிடிச்சார். இந்த 16 பரிமாணத்தை அளவிட முடியாது, அது இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தலை சிறந்த விஞ்ஞானி மெய்ஞானி. அப்பேற்பட்ட ஒரு வள்ளல் பெருந்தகையை நம்ம எப்படி பாராட்டுறதுன்னு தெரியாது. அவர் 6வது திருமுறை அகவல் எடுத்து படிக்கணும். ஒவ்வொரு தமிழரும் வள்ளலாரை பெற்றதுக்கு நாம் பெருமைப்படணும். இந்த பூமியே பெருமையான பூமி. இந்த மண் ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்மிக்க மண்ணும் இல்லை, ஆண் இறைவன் மகான்கள் வாழ்ந்த பூமி இது. வள்ளல் பிறந்தகை வாழ்ந்த பூமி இது. இந்த வள்ளலார் பிறந்த பூமி அப்படிங்கிறதுனால அந்த இந்த மண்ணுக்கே ஒரு தனி சிறப்பு இருக்குது. அப்பேற்பட்ட மகான்களை நாம் போற்றி நாம் வணங்கணும். அவருக்கெல்லாம் ஒரு பெரிய திருவிழா எடுத்து இது பண்ணணும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தமிழரும் வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய இந்த வள்ளலாருடைய பிறந்தநாள் நன்னாளிலே அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றி எல்லா தமிழரும் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.